என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை நேசிக்கிறோம்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் அதுக்கு அடையாளம். So do we have that sign? Are we following the word of God? அது முடியாது. அவரை நேசிக்கிறேன் வாயில சொல்லிட்டு இருக்கிறேன், அவரை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சேஸ் இஸ் எ லை. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம்னா we go to the glory of God. அந்த ஹோப் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கை எப்போ வரும், நம்ம அவருடைய கிருபையினால் நிறைவேற்றப்பட்டு தேவனோடு சமாதானம் பெற்றுக் கொண்டோம்னா தான் இந்த மகிமையை நம்ம காண முடியும். We are waiting for a glorious day. நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அவ்வளவு மகிமையான நாட்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். That's why we are separated from the world. We are going into the world to preach the gospel, but we are not bringing the world back to the church. We are bringing the people to the church and removing the sin from the people. So it is a clear mandate from God. Thank you, Lord. அப்போ மூன்று பாயிண்ட் பார்த்தோம். என்ன வந்து, நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நம்ம வந்து we are a new creation in Jesus Christ. முதலாவது அவரால் மீட்கப்பட்டிருக்கணும், அவரோடு சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், அவரோட நீதிமான்களாக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தோம்னா we are a new creation. அவருக்குள்ள நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏதோ வந்தோம் போனோம், பாட்டு படித்தோம், ஏசு கிறிஸ்துவ சொல்லி ஏதோ சொன்னாங்க, இங்கோடி கேட்டு இங்கோடி போயிட்டுனா you will not grow in the presence of God. If you are not growing, you are not going to the kingdom of God. வாசிங்க 2 Corinthians 5:17. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 2 Corinthians 5:17. 2 Corinthians 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்படிப்பட்டவன், இப்படி இருக்கனா எப்படி இருக்க, you go back to same chapter 10-12 வாசிங்க. 10-12. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தக்க பலனை அடைந்து நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் வேண்டும். ஆகையால் துன்பம் வந்த உடனே இயேசுவை அறிய சொல்லிட்டான்.
அப்படி இருந்த பேதுரு புது மனுஷன் ஆன பிறகு எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:15 ல இயேசுவை அறியேன் என்று சொன்ன பேதுரு இப்ப எப்படி இருக்கா பாருங்க, அவருடைய சாட்சியா மாறிட்டான். அப்போஸ்தலர் என்ன செய்றாங்க, பேதுரு நடந்து போகும்பொழுது அவனுடைய நிழலாகிலும் வியாதியஸ்தர் பெறப்பட்டு சுகமாகட்டும் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி இருந்த பேதுரு பாருங்க. நம்மளும் அப்படித்தான், தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை மாறணும். அப்போ இயேசு மறுதளித்தது உண்டு, ஆனா இப்போ வந்து இயேசுவின் நாமத்தினால போற இடத்துல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. That is the transformation. என்ன ஒரு மனுஷனை பார்க்கலாம், ஒரு பிசாசு பிடித்தவர் குக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார். அதை வாசிங்க, Mark 5:5 Mark 5:5 அவன் அநேக லேகியோனாலே நிரப்பப்பட்டு தன்னை தானே குத்தி கொண்டு கல்லறையில இருந்து சத்தம் போட்டு கொண்டிருந்தான். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முன்னால. Mark 5:5 அவிசுவாசிகள் இப்பொழுது அவன் பிராக்டிக்கலா சரீரத்தை குத்தி கொண்டிருந்தான், அவிசுவாசிகள் தன்னுடைய ஆத்மாவை குத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. ஒருவேளை உலக பொருள் நிறைய இருக்கலாம், அவங்க அநேக ஆஸ்திகள் வைத்திருக்கலாம், ஆனா அவர்களுடைய ஆத்மா டெய்லி குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விசாசம் பிடித்தவங்க போல. ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, 5:15 வாசிங்க. இயேசு வந்த உடனே அங்க என்ன நடக்குது, 5:15 வஸ்திரம் தரித்து, முதலாவது என்னாச்சு, அவன் வஸ்திரம் தரித்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். இது என்ன வஸ்திரம், விசுவாசிகளுக்கு வஸ்திரம் இல்லாம உட்கார்ந்து இருப்பீங்க. ஒருவேளை இங்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கலாம், பியூட்டிஃபுல் ட்ரெஸ், எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ், ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கீங்க, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா நேக்கடா இருக்கீங்க. இதை தெரிஞ்சுக்கங்க, என்னதான் ட்ரெஸ் போட்டாலும் தேவனுடைய சமூகத்துல ஆவிக்குரிய கண்கள் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு இல்லைன்னா அவர் எப்படி பாக்குறாரு, இஸ் லுக்கிங் அட் யூ நேக்கட். அவர் வந்து வஸ்திரம் கொடுக்க விரும்புகிறார். அவன் வஸ்திரம் தரித்து வாசிங்க, 5:15 புத்தி தெளித்து, he is had a renewed mind now, பழைய மைண்ட் எல்லாம் போயிட்டு, now he has got a renewed mind. அவனுடைய சேஞ்ச பார்த்து இப்ப உலகம் பயப்படுது. ஐயா முந்தி இப்படி எல்லாம் தெரிஞ்சானே, இப்போ ஆண்டவருடைய வல்லமையில ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. உங்களை கண்டு உலகம் பயப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உன்னதமான தேவனுக்கு நீங்க ஊழியக்காரனாகினீங்கன்னா பயப்படுவாங்க. உங்களுடைய சமூகத்துல வருகிறதுக்கு பயப்படுவாங்க. அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன ஒரு சாட்சி, யோவான், யோவான் வந்து யாக்கோபு யோவான் ரெண்டு சகோதரர்கள், அவர்கள் வந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. யோவான் என்ன சொன்னார், Luke 9:53-54 Luke 9:53-54 This is before the transformation. Luke 9:53-54 ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாத உடனே யோவான் சொல்லுகிறான், எலியா செய்தது போல ஆகாயத்தில் இருந்து தீயை கொண்டு வந்து இவங்களை எரிச்சு போட்டுருவோம். சில கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க நம்ம சொல்லுற கேக்கலாம் இவங்களை கொண்டு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப கேட்கிறாரு, கிருபையின் நியாயஸ்தானத்துல இருக்கிறார். யாரையும் இப்ப ஜட்ஜ் பண்ண போறதில்லை, எல்லாரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பிந்தாதபடி சீக்கிரம் வந்துடுறது நல்லது. ஆனா இவன் வந்து சொல்றான், அதோட இப்பொழுதே அழைச்சு போட்டிருக்கேன்னு சொல்லி.
ஆனா இயேசு கிறிஸ்து அழிக்கல. இப்போ யோவானுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது பாருங்க, 1 யோவான் 4:7. 1 யோவான் 4, அதே யோவான் இப்பொழுது என்ன சொல்கிறார், அன்பை பற்றி பேசுகிறார். முன்னால அன்பை பற்றி பேசல, அவங்கள கொண்டு போட்டுருங்க. ஆனால் தேவ ஆவியானவர் உள்ள வந்த உடனே கம்ப்ளீட்டா புது மனிதனாக மாறிட்டார். இப்ப என்ன சொல்லுகிறார், 1 யோவான் 4, ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தால் பாருங்க. யோவான் 4:17-18. That is the Samaritan woman before encountering Jesus. உண்மையுள்ளவன் என்ற ஊழியத்துக்கு
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று நீ கர்த்தருக்குள்ள உண்மை இல்லாதவங்க ஊழியக்காரனாங்கன்னா அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க. அவர் யார பலப்படுத்துகிறார்? யார உண்மை என்று எண்ணுகிறாரோ அவங்களை தான் பலப்படுத்துகிறார். அவருக்கு உண்மை இல்லாம நம்ம ஓடணும்னா நம்ம சரீரத்துல தான் ஓடுகிறோம். அதனால காரியம் நடக்கல உடனே ஓ என்ன பிரயோஜனம்னு சொல்லுவோம். ஆனா அவருக்குள்ள உண்மையா இருக்கும் பொழுது அவர் அவருடைய பலனை தருகிறார். என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. Is it true? Is it true? Is it true? உங்களை பார்த்தா கேட்கிறேன் என்ன வாசிங்க திரும்ப. இது உண்மைதானே? எத்தனை பேர் சொல்றீங்க கையை பார்க்கறதுக்குள்ள நடந்தோம்னா இட் இஸ் பாசிபிள். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அவரால் மீட்கப்பட்டிருக்கணும் முதலாவது பார்த்தோம். அடுத்தபடியாக அவரால் சுத்திகரிக்கப்படும். இந்த சுத்திகரிப்புல நிறைய பேர் நின்று போயிருந்தது. We have to enter into purification. In the sense sanctification. அவருடைய வழியில் நடக்கும் பொழுது he wants to purify us. அவருடைய சமூகத்துல அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து நம்ம இருக்கிற அந்த மகிமையான ஸ்தானத்தை ஆண்டவர் பார்த்து புதிய சிருஷ்டிகளாய் பார்க்கிறார். அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்குள் நாம் பலம் பெற்றிருக்கிறோம். We are not weak. நம்ம தனியா இருந்தோம்னா பலவீனமா இருப்போம். But when Jesus in Christ is in us, he gives us the strength. அப்போ அவருடைய பலத்துல அவருடைய காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு பலன் உண்டு. யாருக்கும் பலன் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பலன் கொடுத்தா he will give the strength. அவருடைய விசுவாசத்துல நம்ம ஓடுறதுக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்துல நம்ம ஜபிக்கிறதுக்காக போறதுக்கு முன்னால அவளை இப்ப வேணும். ஓகே, we'll continue in prayer. இதுவரையிலும் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா Today is the day. உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு பெரிய ஆயத்தம் தேவையில்லை. ஒப்பு கொடுக்காதவங்க, என்ன வஸ்திரம் தரிக்காதவங்க, நீங்க வந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். That does not mean you have given yourself to Jesus Christ. முதலாவது மனம் திருப்பணும், அதுக்கு டைம் எடுக்காது. உங்கள் இருதயத்தில் நீங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவர். அவர் மனம் திருப்பி அவர்கிட்ட வரும்பொழுது அவர் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய வசனத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். யாராவது இதுவரையிலும் உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா this is the time you can come forward. Hallelujah. Sister, prepare a song. Hallelujah. இந்த நேரத்தில் அவருக்குள்ள எலிமெண்டரி டீச்சிங்ல இருந்தா போதாது.